அழைக்கிறான் மாதவன். இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன காரணம்? திருமண பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்றோம். ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏழாம் இடத்துல பொதுவா சூரியன் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க மறு திருமணம் போயிடுவாங்க 95%. அப்போ இதே கிரக நிலைகள் தான் ஒரு 20 இயர்ஸ் பேக் போவோம். இதே ராசி கட்டம் தான் இருந்துச்சு, இதே கிரகங்கள் தான் சுத்திட்டு இருந்துச்சு. ஒரு 20 to 25 இயர்ஸ் பேக் போனோம் அப்படின்னா அதிக லெவல்ல டிவோர்ஸ் அப்படின்றது நடக்கல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடும்பம் பிரச்சனையா இருக்கு, ரெண்டாவது திருமணம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வைங்களேன். இப்போ சில ஜாதகத்துல எல்லாம் நாலாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் நிக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா ரெண்டாவது திருமணமும் பண்ணாங்கன்னா அதுவும் நிக்காது, மூணாவது திருமணத்துலதான் போய் நிக்கும். அந்த மூணாவது திருமணமும் நல்லா இருக்கும்னா அதுவும் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுலதான் பிரச்சனையே வரும். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே, நான் வேணாம்னு சொல்லி சொல்லல. ஆனா அந்த அக்செப்டன்ஸோட கடைசி வரைக்கும் நீங்க இருக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை வந்து பிளே பண்ண கத்துங்க. ஜாதகம் நிச்சயமாக வேலை செய்யணும், இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஜாதகத்தை தாண்டி உங்க மைண்டு பெரிய லெவல்ல பிளே பண்ணக்கூடிய கேமை நீங்க ஓவர் கம் பண்ணாதான் அந்த ஜாதகத்தையே ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்க, அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு, ஒரு அந்யூன்யமே இல்லை குடும்ப வாழ்க்கையில, ஒரு அந்யூன்யமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜாதகம் என்பது வேலை செய்தா இல்லையா? ஏன்னா திருமண பொருத்தத்துக்கு திருமண பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றோம். ஆனால் டிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே நடந்துருது, ரெண்டு மாதத்துலேயே நடந்துருது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துலேயே இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன காரணம்? திருமண பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே அதிகமான லெவலில் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர அடிப்படையில் பார்க்குறாங்க. ஸோ நட்சத்திரம் என்பது வந்து 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு அதாவது திருவாதிரைக்கு வந்து இந்த புனர்பூசம் செட் ஆகுமா, அவிடத்துக்கு வந்து திருவாதிரை செட் ஆகுமா இப்படின்ட்டு நட்சத்திர அடிப்படையில் பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிறந்திருப்பாங்க. அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு திருவாதிரை நட்சத்திரம் நான் ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு பெண் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசின்னு எடுத்துப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 100 பெண் ஜாதகம் நான் கலெக்ட் பண்ணுறேன். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசிலேயே நான் 100 பெண்ணோட ஜாதகத்தை கலெக்ட் பண்ணுறேன். கலெக்ட் பண்ணி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட ஜாதகத்தை கூட நான் இணைச்சு பார்க்குறேன், என்னோட ஜாதகத்தை கூட இணைச்சு பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 100 பெண்களோட வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமான்னு தான் என்னோட கேள்வி. இந்த 100 பெண்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கை என்னோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கட்டம் தான் முடிவு பண்ணும், நட்சத்திரம் முடிவு பண்ணாது. இது வந்து ஒரு பேஸ், அவ்வளோதான். அதை வச்சே வந்து திருமண பொருத்தத்தை முழுமையாக பார்த்துடுறாங்க, அப்படி பார்க்கக்கூடாது, அது தவறு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது, சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நட்சத்திர அடிப்படையில் வந்து இப்போ மகேந்திர பொருத்தம்லாம் வரலன்னு வச்சுப்போம். இப்போ அந்த மகேந்திர பொருத்தம் வரல அப்படின்னா குழந்தை பாக்கியமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கப்பலை வந்து மேரேஜ் பண்ணி வைங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அவங்க கட்டம் ரீதியாக போகும்போது அந்த மகேந்திர பொருத்தம்ன்றது வந்து அடிபட்டுரும். ஸோ குழந்தை பாக்கியம்ன்றது வந்து இருக்கும். இப்போ திருவாதிரைக்கு அனுஷ விருச்சக ராசி வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 7 பொருத்தம் நிச்சயமாக வந்துடும். எல்லாருமே கணக்கு பண்ணும்போது அப்போ எல்லா திருவாதிரையும் அனுஷத்தையும் சேர்த்துடலாம் அப்படின்றதுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. கட்டத்தை பார்த்து மட்டும்தான் அதை சேர்க்கணுமா இல்லையன்றது முடிவு பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செவ்வாய் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உள்ள டீப்பாக பார்க்கணும். அப்புறம் செவ்வாய் சுக்கரன் எப்படி இருக்குது, ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏழாம் இடத்துல பொதுவாக சூரியன் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க மறு திருமணம் போயிடுவாங்க 95%. 95 to 98% வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் யாருக்காக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அப்போது மறு திருமணம் ரெண்டாவது திருமணம்ன்றது போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சேர்க்கும் போதே ஒரு நல்ல ஜாதகமாக பார்த்து சேர்க்கணும். ஸோ நிறைய கான்செப்ட் இருக்குது, நம்ம அந்த முழுமையான எல்லா கான்செப்டையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு லென்த்தான வீடியோ வேணும், சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அப்போ இதே கிரக நிலைகள் தான் ஒரு 20 இயர்ஸ் பேக் போவோம். இதே ராசி கட்டம் தான் இருந்துச்சு, இதே கிரகங்கள் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு 20 to 25 இயர்ஸ் பேக் போனோம் அப்படின்னா அதிக லெவலில் டிவோர்ஸ் அப்படின்றது நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மைண்டு அப்படின்றது தான். இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு இண்டிபெண்ட்டாக வாழ தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க 10 நாள் 4 நாள் இல்லைலாம் டிவோர்ஸ் ஆன கேஸ்லாம் இருக்குது. 4 நாளில் நீ என்ன வாழ்ந்துருப்பீங்க, 3 நாளில் என்ன வாழ்ந்துருப்பீங்க, 10 நாளில் என்ன வாழ்ந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா 1 மாதத்தில் என்ன வாழ்ந்துருப்பீங்க. 4 நாள் கூட போக தேவையில்ல, 1 மாதத்தில் டிவோர்ஸ் ஆன கேஸ்லாம் இருக்குது. 1 மாதத்தில் நீங்கள் என்ன வாழ்ந்துருப்பீங்க, தாலி கூட பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க புது தாலியை. அப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு லைஃப்குள்ளே போகிறீங்க, அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி வாழ்ந்ததுனால தான் அடித்தாலும் பிடிச்சாலும் என் ஃபேமிலியிலேயே எனக்கு நிறையா தெரியும்.
எந்த லெவல்லலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின் போது அடிப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அடிப்பாங்க, அவங்க ஒய்ஃப் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அழுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, பட் இருந்துப்பாங்க. நான் நீங்கள் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு நான் சொல்லலை, பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து உடனே ரேஸ் ஆகி நான் இண்டிபெண்ட்டாக எனக்கு இருக்குது தெரியும், நீ இல்லாமல் எனக்கு இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரேஸ் ஆகுறீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப 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 ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் கோவப்படுறதை நீங்கள் நிப்பாட்டணும். நீங்கள் வாழ்கிறதுக்காக தான் ஒரு லைஃப்பில் போயிருக்கிறீங்க, அங்கே போயும் பிரச்சனைகளை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணீங்க? இப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குடும்பம் பிரச்சனையாக இருக்குது, ரெண்டாவது திருமணம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ சில ஜாதகத்துலலாம் நாலாம் இடத்துல வந்து ஒரு பாவகிரகம் நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ரெண்டாவது திருமணமும் பண்ணாங்கன்னா அதுவும் நிற்காது, மூணாவது திருமணத்தில் தான் போய் நிற்கும். அந்த மூணாவது திருமணமும் நல்லா இருக்கும்னா அதுவும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா மைண்ட் அப்படின்றது தான். அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டிவோர்ஸ் கேஸும் இல்லை அப்படின்னா டெக்னாலஜி பெரிய லெவலில் வளரல, உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் தான் போடுவாங்க, இந்த மாதிரி வீட்டில் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லெட்டர் போய் ரீச் ஆகி இங்கே ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகிடுது. அப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, அதான் குரு சொல்லுவார், வீடியோ கால்லையே போயிட்டுருக்கோம், சண்டை போயிட்டுருக்குன்னா வீடியோ கால்லையே வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு, உடனே உடனே நீங்கள் கோவப்படுறீங்க. இன்னும் சில பேர்கிட்ட நான் பேசி எப்படிலாம் தெரியுமா இருக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்கிட்ட பேசினேன், அவங்க சொல்கிறாங்க எனக்கு நிச்சயமாக வந்து நான் குடும்ப லைஃப்பில் போனேன்னா பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்குமா குடும்ப லைஃப்பில் அவங்க கூட போய் சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் ஒரு 4 வருஷமாக லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 4 வருஷமாக லவ் பண்ணி உங்களுக்கு அந்த குடும்பம் செட் ஆகாதுன்னு கிளியராக தெரியுது, அவங்க அண்ணினால் பிரச்சனை வரும்னு தெரியுது. அப்போது நீங்கள் அவங்கனால பிரச்சனை வரும்னு உங்கள் மைண்டில் உட்காந்துருச்சு இல்லை, நீங்கள் அந்த குடும்பத்தில் போய் வாழ போகும்போது அவங்க அண்ணி எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனையாகவே தான் தெரியும், எது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் தான் பிரச்சனையே வரும். அப்போது அவங்க போய் அங்கே வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் லவ் பண்ணி, 15 வருஷம் லவ் பண்ணி, 8 வருஷம் லவ் பண்ணி, 4 வருஷம் லவ் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் பிரிஞ்ச கேஸ்லாம் இருக்குது. அப்போ பிஃபோர் மேரேஜ் நீங்கள் வேறு மாதிரி ஒரு அக்செப்டன்ஸில் இருக்கீங்க, ஆஃப்டர் மேரேஜ் அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே போயிடுது. அதே மாதிரி தான் ஒரு கேஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண பொருத்தம் சரி இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து வச்சா குழந்தை அமைப்பெல்லாம் பாதிப்போருமே அப்படின்னு சொல்லி சொன்னோம். குழந்தை அமைப்பு தானே பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் 8 வருஷமாக லவ் பண்ணிட்டோம், குழந்தைக்கு தானே பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குழந்தையே எல்லாமே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருமணம் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அமைப்பில் வந்த பிரச்சனை தான். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே நான் வேணான்னு சொல்லி சொல்லலை, ஆனால் அந்த அக்செப்டன்ஸோட கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க கற்றுக்கணும். நடுவில் அந்த சமூகம் அப்படி பேசுது அப்படி இப்படி பேசுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உடனே டிவோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த சமூகம் எப்படிலாம் பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் கல்யாணமே பண்ணுறீங்க, பட் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலே இல்லை. அப்போ அந்த டிவோர்ஸ் கேஸுக்குலாம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு போக கற்றுக்கணும், புரிஞ்சுலாம் நீங்கள் போக முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஸோ புரிஞ்சுலாம் போக முடியாது, அக்செப்ட் பண்ணிட்டு தான் போக ஆரம்பிக்கணும். இன்னும் பல கேஸ்லாம் வருது, எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நடுவில் உள்ள பூந்து குழப்பறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண், அதான் அந்த மாப்பிள்ளையோட அக்காவாக இருக்கும், இல்லை அவங்க அம்மாவாக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க. இல்லைங்க என்னோடய தம்பி அவங்க கூட கரெக்டாகவே வாழ மாட்டான், நீங்கள் அவங்களுக்கு எப்போ டிவோர்ஸ் ஆகும்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் பிரச்சனை பண்ணுறதுன்னு பார்த்தா அவங்க அக்கா, அவங்க அக்கா குடும்ப வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களோட மேரேஜ் லைஃப் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட தம்பியோட லைஃப்பில் வந்துட்டு இவங்க வந்து செட்டே ஆக மாட்டாங்க, இவங்களுக்கு எப்போ பிரிவு ஏற்படும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்ட்டு அவங்க அக்கா நிற்கிறாங்க பிடிச்ச பிடிவாதத்தில். சரிங்க, உங்கள் தம்பி என்னங்க சொல்கிறாரு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கிறாரு அப்படின்னா, சரி அவர்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு 2 முடிவாக இருக்குது, பண்ணலாமா வேணாமான்ட்டு அப்படின்ட்டு. அப்போது 2 முடிவாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா சேர்ந்து வாழடான்னு சொல்லி நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் பெரியவங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்காக அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுன்றதுலாம் வந்து நியாயமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் பேச்சையும் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் மனைவி கூடயோ இல்லை உங்கள் கணவன் கூடயோ நீங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அம்மா சொல்கிறதா இருக்கட்டும், அப்பா சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை சுற்றி உள்ளவங்க சொல்கிறதா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், யாரோட பேச்சையும் கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பம்னு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த டிவோர்ஸ் அப்படின்ற பிரச்சனை போகாது. இந்த ஜாதகம்ன்றதுலாம் செகண்டரி வச்சுருங்க, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து ப்ளே பண்ண கற்றுங்க. ஜாதகம் நிச்சயமாக வேலை செய்யணும், நான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை, ஆனால் ஜாதகத்தை தாண்டி உங்கள் மைண்டு பெரிய லெவலில் ப்ளே பண்ணக்கூடிய கேமை நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் அந்த ஜாதகத்தையே ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்க, அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, ஒரு அந்யூனியமே இல்லை குடும்ப வாழ்க்கையில், ஒரு அந்யூனியமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் மூலிகை சுக்கிரன் மூலிகைன்னு 2 இருக்குது சரிங்களா. அதாவது ஆண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மூலிகை அணியணும்,
பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூலிகை அணியணும். இந்த ரெண்டு மூலிகையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு டிவோர்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய லெவலில் அந்யூனம் இல்லை, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக ஆண்கள் வந்து சுக்கிரன் மூலிகை, பெண்கள் வந்து செவ்வாய் மூலிகை கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பல பேர் வந்து இந்த டிவோர்ஸ் பிரச்சனைக்காக போயிட்டு இருப்பாங்க, ஆனால் கணவர் வந்து கட்ட மாட்டாருங்க, எனக்கு பெண்ணாக இருந்து நான் எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அவர் கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த மூலிகையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துட்டு வரக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தலகாணிக்குள்ளே நீங்கள் வச்சு தச்சுட்டு அவங்கள அதில் படுக்க வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள அந்யூனம் என்பது ஏற்படும். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது கட்டுறதுனால எல்லாமே மாறிடுமா அப்படின்னா ஒரு 70% to 60% சொல்லலாம், 60% to 70% சொல்லலாம். ஸோ இது மைண்டில் சேஞ்சஸை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது நல்ல சிறப்பாக போக ஆரம்பிக்கும். இதை கட்டி பல பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இது ப்ரொமோஷன் எடுத்துக்காதீங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன். செவ்வாய் மூலிகை சுக்கிரன் மூலிகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.